சிம்பிளான ஒரு டேஸ்டான சிக்கன் பொரட்டல் எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன். இது நிச்சயம் டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் எப்படி முதல்ல செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். நான் இதுக்கு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையானவை போட்டு விரட்டி ஒரு 30 நிமிடம் வச்சுக்கணும். பதினஞ்சு நிமிடம் கழிஞ்ச பிறகு 1/2 கப் தண்ணி போட்டு சிக்கனை வேக வச்சுக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டு தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நாங்கள் சிக்கனை பொரிச்சுக்கொள்ளணும். இப்படி எல்லா பக்கமும் சிக்கனை பொரித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ நான் இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடான பிறகு 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். நல்லா கிளறிடணும். இதுக்கு பச்சை மிளகாய் வெட்டி போடணும். கருவேப்பிள்ளையும் வந்து போட்டுக்கணும். தக்காளி வெட்டுனது சேர்த்துக்கிட்டேன். நல்லா பிறச்சு விடணும். கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கு துண்டு மிளகாய் தூள் அதையும் சேர்த்து பரட்டிடணும். பொரிச்சு எடுத்த சிக்கன் துண்டுகளை சேர்த்து சேர்க்கணும். இதுக்கு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கன் பிரட்டை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் விரும்பினா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இந்த சிக்கன் வந்து ரைஸோடு நல்லா சூட் ஆகும். இதுக்கு நான் ஒரு செட் ஆகிற மாதிரி ஒரு க்ரீன் சாலடும் செய்கிறேன். இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறணும். அப்புறம் சலாது இலையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இந்த வெட்டின தக்காளி, வெங்காயம், மேலே உப்பு, எலுமிச்சை சாறு பிசைஞ்சு இந்த இலைகள் மேலே வச்சு பரிமாறலாம். இந்த சுவையான ரெண்டு டிஷ்களையும் செஞ்சு பாருங்கள். நன்றி.